రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుద్భవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య కరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయవతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చన కులపతే వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రి యుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం తద్వాత్తదం శ్రీశతభోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువిణియవన్ పొరుణలెండ్రుం அருமனைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாரி நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சதகோ பண்பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோதை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித்தியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திரவம்சயதிராடப்பீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. இம்பிமானே பரம பிராப்தியன், ஏன் என்றால் அவன் பரம போக்கியமானவன். இம்பிரமானை அனுபவிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆனந்தம். இம்பிரமானை நேர பார்த்து அனுபவிப்பதோ இப்படி இல்லை கைங்கரியங்கள்னாலே அனுபவிப்பதோ பாராயணம் முதலானகள்னாலே அனுபவிப்பதோ இது எல்லாமே ஆனந்தம். அவன் போக்கியமாக இருக்கான் அப்படின்னா அவனை பற்றிய நமக்கு வரக்கூடிய ஞானம் எல்லாமே ஆனந்தமாக இருக்கு என்பதாக அர்த்தம். அவனுடைய நினைவே ஆனந்தமாக இருக்கு என்பதாக அர்த்தம். எம்பெருமான் போக்யன் அப்படிங்கறத இன்னும் நன்னா ஸ்திரமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் மட்டுமே போக்யன் அப்படின்னு சொல்றான். அது ஏன் அப்படின்னா போக்கிய வஸ்துக்கள் எத்தனையோ லோகத்தில் இருக்கே, அதெல்லாம் போக்யம் அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானாவே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகாரத்துல எது போக்யம் அப்படிங்கறது தெரியுது, கண்ணுக்கு எது போக்யம்னும் காதுக்கு எது போக்யம்னும் அது வந்து நமக்கு தானா தெரிஞ்சிருது. ஆனா எம்பெருமான் போக்யமானவன் அப்படிங்கிற சொல்றதுக்கு சாஸ்திரம் வேண்டி இருக்கு, அது தானா தெரிய மாட்டேங்கிறது. அப்போ போக்ய வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற ஸ்ரோதவியாதீனி ராஜேந்திரன் திருநாம் சந்தி சகசிரசா அபஸ்டாம் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற பரீட்சித் மகாராஜன் ஒரு கேள்வி கேட்கிறான். எத் ஸ்ரோதவியம் அதோ ஜப்யம், எதை கேட்கணும் எதை பார்க்கணும் எதை ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். எனக்கு அதை பத்தி சொல்லுங்க
கேட்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, அப்ப சுக்கராச்சாரியர் சொல்ற ஸ்ரோதவியாதீனி ராஜேந்திரா நிறாம் சந்தி சகசிரசா, கேட்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா ஆயிரக்கணக்கில் எத்தனையோ கேட்கலாமே, பார்க்க வேண்டியது ஆயிரக்கணக்கில். யாருக்குன்னா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற ஆத்ம தத்துவம் தெரியாதவனுக்கு கேட்கறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு. ஏன்னா எத்தனையோ நியூஸ் இருக்கு, அதுல எத்தனையோ விஷயங்கள், அரசியல் விஷயங்கள் இருக்கு, இல்ல விளையாட்டு விஷயங்கள் இருக்கு, இல்ல சினிமா விஷயங்கள் இருக்கு, இல்ல சமுதாய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால எத்தனை வேணா கேட்டுருந்துருக்கலாம். அவெல்லாம் ஆத்ம தத்துவம் புரிஞ்சிருத்தோ அப்படின்னா அப்ப கேட்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான், தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரிஹி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்யா கீர்த்தித்தவிய அப்படிங்கிற, ஹரிதான் கேட்கப்பட வேண்டியவன், ஹரிகதை தான் கேட்கணும், கீர்த்தனம் பண்ணணும்னா ஹரிகீர்த்தனம் தான் பண்ணணும். ஆத்ம தத்துவம் புரியாதவனுக்கு ஆயிரத்தெட்டு இருக்கும், ஆனா இவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஒரே பதில் தான் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்ற. அதனால இந்த ஒண்ணுக்கு ஒரு பக்கம் பார்த்தா பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்க அனுபவிக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆயிரம் இருக்கு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆயிரம் இருக்கு. அப்போ பகவானே நமக்கு போக்யன் அப்படின்னு புரியணும் அப்படின்னா மற்றதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் புரியணும், அதுல தோஷம் இருக்கு இதுல தோஷம் இல்லை அப்படிங்கிறது புரியாத வரைக்கும் இது நமக்கு சரியா புரியாது. சில சமயம் என்ன ஆகும் கேட்டா அப்ப புரியும். அப்படின்னா ஆச்சாரியன் காலக்ஷேபம் சொல்ற, இல்ல ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் நடக்கிறது, ஒரு ரெண்டு மணி காலம் ஆனந்தமா இருக்கு, அப்ப புரியுது, ஆனா அதுக்கப்புறம் புரிய மாட்டேங்க. மறுபடியும் என்ன கேட்டானா இந்த ஆயிரத்தில ஆயிரம் விஷயம் இருக்கும் இல்லையோ, ஆயிரம் விஷயத்துல போயிடுது. அப்போ அந்தந்த சமயத்துல புரியுது, ஸ்திரமான ஒரு போக்யதா புத்தி அப்படிங்கிறது வரல. ஸ்திரமான போக்யதா புத்தி எப்போ வரும் கேட்டான்னா அதுல இருக்கிற தோஷங்கள் புரியும் போது வரும். போக்கியமான வஸ்துக்களா நாம நினைச்சுட்டு இருக்கோமே, அதெல்லாம் உண்மையிலேயே போக்கியம் இல்லை, ஏதோ நமக்கு தோன்றது. உண்மையில போக்கியம் இல்லைன்னு என்ன அர்த்தம் கேட்டா போக்யம் தான், ஆனா ஸ்திரமா இல்லை, அல்பாஸ்திரைஹி ரொம்ப அல்பமானது, ஏதோ ஒண்ணும் இல்லாத விஷயமா இருக்கும், அது போய் பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருப்பான், அல்வா சாப்பிடுறது போய் பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருப்பான், அதுல என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது. அல்வா சாப்பிடும் போது நாட்டுல அல்வாங்கிறது ரெண்டு விஷயம் தங்கும் அவ்வளவுதானே, அல்பம் அஸ்திரம் அசுகரம் அசுகாவசானம் துக்கான்விதம் அனுச்சிதம் அபிமான மூலம் அப்படின்னு தோஷங்கள்லாம் இருக்கான். அது இதுல முக்கியமானது எது அப்படின்னு கேட்டான்னா ரெண்டு ரெண்டு முக்கியமானது, ஒண்ணு அஸ்திரம் அப்படிங்கிறது, ஏதோ இருக்கே தவிர ஸ்திரம் இல்லை, அதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு உத்தரவு வேண்டாமே, கவலையே இல்லையே, எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் தேவை. ரெண்டாவது அனுச்சிதம் அப்படிங்கிறது, அனுச்சிதம்னா நமக்கு ஏற்றது இல்லை அப்படிங்கிறது, நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு இது ஏற்றது இல்லை. ஆக இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்கும்போது அதை சொன்னாதான் எம்பெருமான் போக்கியம்ங்கிறது நன்னா, ஏன்னா இந்த தோஷமும் எதுவுமே அங்கே கிடையாது. பகவத் அனுபவங்கிறது அல்பம் இல்லை, இது மகாபோகமா இருக்கு, இது அஸ்திரம் இல்லை. என்ன கேட்டால் ஸ்திரமான பகவானுடைய அனுபவங்கிறது சீதை முற்றத்தில் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இப்போ அஸ்திரமா இருக்கா மாதிரி இருக்கே தவிர கர்ம வசத்தினால இருக்கு, ஆனால் அங்கே அப்படி கிடையாது, துக்கம் கிடையாது இதில், அதெல்லாம் துக்கம் கலந்தது, இதுல துக்கமே கிடையாது அப்படின்னா சாஸ்திரம் எடுத்து சொல்ற முடியினால இதை பத்தி புரிஞ்சிக்க முடியாது. ஓடோ இதை புரிஞ்சுன்னு இங்கேயே பகவான் அனுபவிக்கிறார், அத்திர அப்படிங்கிறார், அத்திர பிரம்ம சமஸ்னுதே அப்படிங்கிற வேதம் சொல்ற. மகர்ஷிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா இதை புரிஞ்சுட்டு அதை விட்டுட்டு பகவானை குறித்து தபஸ் பண்ணி இங்கேயே பகவான் அனுபவிக்கிறார். ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா இங்கேயே பகவானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிறதுக்கும் குறவு இல்லையே அப்படின்னு. அதனால அப்படியாக பகவானே போக்கியங்கிறது தெரியலன்னா மற்றதில் இருக்கிற தோஷங்கள் சொல்லணும், அதுல அஸ்திரம் அப்படிங்கிற தோஷத்தை இங்க ஆழ்வார் சொல்ல ஆரம்பிச்சிருக்க, அனுபவிக்கிற போகங்கள் எல்லாம் ஸ்திரமில்லை அப்படின்னு அத ராஜபோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா ரொம்ப ஸ்திரமானது அதைதான் நினைச்சுட்டு இருக்கோம், ரொம்ப பெரிய போகம் அப்படின்னா பூமியில ரொம்ப பெரிய போகம் எதுன்னா ராஜபோகம் அப்படின்னு தானே சொல்லிருக்கோம், அவனுக்கு என்னப்பா ராஜபோகத்துல இருக்கான் அப்படின்னு தானே சொல்றோம். அதான் ராஜபோகமே அச்சிருந்தும் போது குடும்ப போகங்கள்லாம் என்னத்து காரணம் அப்படிங்கிறதுனால ராஜாக்கள் தான் நான் மொத்தத்தையும் ஆண்டுன்னு இருக்கேன், எனக்கு கீழே தான் இந்த ராஜ்யம் இருக்கு அப்படின்னு தானே நினைக்கிறான்.
அவனுக்கே அது ஒண்ணும் இல்லாம போறது அப்படிங்கிறபடினால அதிலிருந்து ஆரம்பிக்கிறான். அவன் எப்பவுமே ஆளுமை அப்படிங்கறது கொள்ளும் ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது அது ஒரு சுகம், அது அதனால அந்த சுகத்தை அனுபவிக்கின்றான். அவ அது பரம போகம், யாரு சொல்றதை கேட்கறதுக்கு 10 பேர் இருப்பான், கொண்டு வானா கொண்டு வா, எடுத்துன்னு போவான், எது வேணா இவன் சொல்றதெல்லாம் செய்வான். அப்ப அதுல இருந்துட்டு இருப்பான். செய்யேகோ மனுஷ ஆனந்தா, மனுஷனுடைய ஆனந்தம்னா என்னன்னு கணக்கு சொல்றது வேதம். மனுஷனை போய் ஆனந்தம்னா என்ன அப்படின்னு கேளு. யுவாத்யா சாதி யுவாத்யாயக ஆசிஷ்டோ திதிஷ்டோபதிஷ்ட தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். செய்யேகோ மனுஷ ஆனந்தா, யுவாவா இருக்கான் இவன், சேர்ந்தவாளும் யுவாவா இருக்கான், ஆசிஷ்டனா இருக்கான், திதிஷ்டனா இருக்கான், தனிஷ்டனா இருக்கான், பூமி முழுக்க அவனுடையதா இருக்கான். இதுதான் ஏகோ மனுஷானந்தாவா. பிருத்வி சர்வா வித்தஸ்ய பூர்ணார்த்த, மொத்தம் இவனுடைய ஐஸ்வர்யம், பூமி முழுக்க ஆளக்கூடியவன், இவனுடைய சொத்து தான் எல்லாம் அப்படின்னா இதான் மனுஷனுடைய ஒரு பூர்ணமான ஆனந்தம் மனுஷன் வச்சுருக்கான். அதனால அதுலேருந்தே எடுக்கிறார். அப்படிப்பட்ட ராஜபோகம் தான் எடுத்துக்கோங்கோ, ராஜபோகம் மாத்திரம் ஸ்திரமா இருக்கான்னா கருணாய் கவர்ந்த காலம் சரி, எப்போ எதிர் ராஜ்யம் வருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. நாமளே எத்தனையோ ராஜாக்கள் கதையை படிக்கிறோம், இதெல்லாம் எங்கேயாவது ஸ்திரமா இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோமா? ஒரே பயந்தன் இருக்கா. அதனால இந்த ராஜாக்களுடைய ஐஸ்வர்யம் ஸ்திரம் கிடையாது அப்படின்னு முதல் பாசுரத்துல சொன்னார். இரண்டாவது பாசுரத்துல இவாளுடைய ஐஸ்வர்யம் சொத்துல ஸ்திரம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, இவனுடைய மனைவி மக்களே ஸ்திரம் கிடையாது அப்படின்னாரு. ஏன்னா தப்பிச்சா போறோம் வச்சா போறோம், எல்லாத்தையும் விட்டு போட்டு போறவன் மனைவியும் விட்டுட்டு போயிட்டான், மக்களையும் விட்டுட்டு போயிட்டான், அவர்கள்லாம் மாட்டின்ட்டான்னா இவனுக்கு அதை பத்தி என்ன கவலை, இவன் பிழைச்சா போற முடியும். அதனால இரண்டாவது பாசுரத்திலே சொல்லும் போது அவர் ராஜ்யம் போயிடுத்து மாத்திரம் இல்ல, அந்த தேசத்தையும் விட்டுட்டு அபகத சுவாபிமத கலத்திரராணி, இவனுக்கு பிடிச்ச பந்துக்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் பிறர் கொள்ள தாம் விட்டு அப்படிங்கிற எவனும் அவரிச்சு போயிடும், வேற வழி கிடையாது, இப்படியே காட்டுக்கு போய் இருப்பான். கானகம் போய் குமை தின்பர்கள், காற்றில் போய் சுகமா இருக்க மாட்டான், அங்கேயும் பயம்தான், எதிர்ராஜா வந்துட்டான்னா என்ன பண்றது, இதெல்லாம் சகஜம் தானே. ஒரு காலத்துல இந்தியால 500 ராஜ்யத்துக்கு மேல இருந்து ஒத்த பொத்தர் அடிக்கிறதோ வேற காரியம் கிடையாது, மாத்தி மாத்தி சண்டை போட்டுருப்பாங்க. அப்ப அதுதானே அடுத்து மூணாவது பாசுரம். இப்போ இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யம் ஸ்திரமில்லைன்னு மாத்திரம் இல்ல, இவனுடைய மனைவி மக்கள் கூட இவனுக்கு ஸ்திரமில்லை மாத்திரம் இல்ல, முதல்ல இவனே ஸ்திரம் இல்லைங்க. மூணம் அடிசேர் முடியுனராகி அரசர்கள் தாம் தொட, இடிசேர் முரசங்கள் முற்றத்தியம்ப இருந்தவர், பொடிசை துகளாய் போவர்கள் ஆதலில் நோக்கன, கடிசேர் துடாய் முடி கண்ணன் கடல்கள் நினைவினோ. பல ராஜாக்கள் இவருடைய இந்த ராஜாவுடைய கால்கள் திருவடியிலை, அதாவது இந்த ராஜாவுடைய பாதத்தை ஆசிரியர்கள் பல ராஜாக்கள் இருக்காளாம், அவெல்லாம் இவனுக்கு கப்பம் கட்டவரா. இவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கார், அவர்களெல்லாம் தான் வந்து ஒத்த ஒத்தராக தொழுது போகிறார்கள். அப்ப சிம்மாசனத்துல இருந்துன்னு அவர்களை எல்லாம் கட்டாட்சம் பண்றார் இந்த ராஜா. ஒரு பக்கம் பார்த்தால் அந்த அரண்மனையில ஒரு மூலையில நல்ல வாத்தியங்கள்லாம் அடிச்சிருந்துருக்காங்க, வெற்றி முரசு அப்படின்னு அந்த முரசுகள்லாம், ராஜாவுக்கு முரசுன்னு ஒரு அடையாளம் சொல்லியும், அந்த முரசுகள்லாம் ஒரே மத்தளங்கள் எல்லாம் பெரும் சப்தத்தோட இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் தான் ராஜா அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி அந்த சப்தங்கள் எல்லாம் இருக்கு. லோகம் முழுக்க நான் தான் ராஜான்னு பறைசாற்றி மற்ற ராஜாக்கள்லாம் இவ காலில் விழும்படி பண்ணி, இப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒரு காலத்துல பொடிசேர் துகளாய் போவார்கள், மண்ணோடு மண்ணா போயிடுவா, ஒன்றும் கிடையாது. எத்தனை மண் இருக்கு, மண்ணோட மண் என்ன வித்தியாசம் தெரியும், தன்னை வேறுபடுத்தி காமிச்சுட்டு நான் தான் ராஜான்னு சொன்னவன் கடைசியில ஒண்ணும் இல்லாம மண்ணோட மண்ணா போக முடியாத காலங்கிறது வந்துடும். அதனாலே இதையெல்லாம் நினைக்க வேண்டாம். எம்பெருமான் கடிசேர் துழாய் முடி, நல்ல பரிமளத்தோடு இருக்கக்கூடிய திருத்துழாயை தன் முடியிலே தரித்தவன் எம்பெருமான், கண்ணன் ஆசிரியர்களுக்காக அவதாரம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், அவனுடைய திருவடிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாட்டுக்கு அர்த்தம். அடிசேர் முடியினராகி, எப்படி முடிச்சு போடுற பாருங்க, அடியில முடி சேர்ற, இந்த ராஜாவனுடைய அடியில மற்ற ராஜாக்களுடைய முடியெல்லாம் சேர்றான்.
அந்த அளவு சிம்மாசனத்தில் இவன் இருக்கச்ச அதிசேர் முடியினராகி மற்ற ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் முடியினர், அவர்கள் அவர்கள் கிரீட்டத்தோடு இருக்கார். அந்த கிரீட்டம் இவனுடைய காலில் படும்படியாக கிழந்து செல்கிறார். காட்டகிரி கடகல் அடக பாத பீட்ட நிக்கட்டத்தட்ட பரிலூட்டிட்ட நிகிலந்திரபதி கிரீட்ட போட்டி விவித மணிகன கிரண நிகர நீராஜித. கிரீட்டத்துல இருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாம் காலடிச்சு அது நீராஜன் எடுக்கிறதுன்னு ராமச்சந்திர பெருமாள் வைபவத்தில் வரும். ஸ்ரீராமன் வைபவத்தில் மற்ற ராஜாக்கள்லாம் சேவிக்கிறாங்க. அந்த மாதிரி இவனுக்கு பயந்துட்டு கப்பம் கட்டுறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் வந்து சேவிப்பா அரசர்கள் தாம் தொழ. ஆனா என்னன்னு கேட்டா இவரை சேவிக்கிறது நமக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு சேவிப்பா. இவரை சேவிக்க வேண்டி இருக்கே நம்ம கட்டி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சுட்டு சேவிப்பாளே தவிர நம்ம பாக்கியம் இது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. என்ன பண்ணா இவரை கவுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டுதான் சேவிக்கிறான். மொத்த பேருமே பக்கத்துல இன்னும் நாலு பேரை கூட சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் கட்டாயம் யுத்தத்துக்கு வரப்போறான். ராஜாக்கள் கிட்ட போய் கப்பம் கட்டுறவன் யாரும் ஒரு கைக்கறி புத்தினாலேயோ ஒரு பிரேமத்தினாலேயோ கப்பம் கட்டுறது இல்லை, தலையத்தையும் தானே கட்டின்னு இருக்கான். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு தான் அத்தனை இருக்கு. அவனுடைய பாவம் என்னங்கிறது புரியல. அவன் வந்து காலில் வந்து விழறாங்கயா வந்து அவன் அழகா பேசுவான். மகாராஜா உங்களால் தான் இருக்கு இப்படி சௌக்கியமா அப்படின்னு கேட்டான். ஏதோ மகாராஜாவுடைய அனுகிரகத்தினாலே சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன், நாட்டில் ஜனங்கள்லாம் சோக்கியமா இருக்கலா அப்படின்னு கேட்டான். ஏதோ உங்களுடைய பெருமையினால் ஏதாவது சோக்கியமா இருந்துட்டா இப்படி பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் வாயில வெளி வார்த்தை, உள்ளுக்குள்ள இவன் கிட்டேந்து எப்படி தப்பிக்கலாம், அவன் காலில் நாம விட மாதிரி நம்ம காலில் இவனை விட வைக்கணும், அதுக்கு என்ன வழி, இதுதானே தோணும் ராஜாக்களா இருக்கவர்களுக்கு. அதனால இவனுடைய எண்ணம் அவனுக்கு புரியல, அவன் நான் தான் ஸ்திரமா இருக்கேன் அப்படின்னு தான் எங்கேக்காவது ஒரு நாள் கட்டாயம் அவன் திரும்பி வரத்தான், அவனை ஜெயிக்கிறதுக்குன்னு வரத்தான். இவர் எப்படி இருக்கன்னா இடிசேர் முரசங்கள் முற்றத்து இயம்ப இருந்தவர். இடி மாதிரி இடி அடிக்கிற மாதிரி முரசை அடிக்கிறதான், துந்துவி வாத்தியங்கள் எல்லாம் அடிக்கிறது முற்றத்திலே அந்த அரண்மனையில முற்றத்துல அந்த வாத்தியங்கள் எல்லாம் பேரியின் பெயர். அதுக்கு பேரி தாடனம் அப்படின்னு அப்போ இல்லை பெருமாளுக்கு உற்சவத்துல பேரி தாடனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா உற்சவம் ஆரம்பம் அப்படிங்கிறப்படினால வேறி அடிச்சு உற்சவம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி மற்ற தேவதைகள்லாம் இங்க வர சொல்லுவோம். அவர்கள்லாம் வந்து பகவான சீக்கிரத்துக்கு வருவாராம். அதுக்கு பேரி தாடனம் செய்யும். அந்த மாதிரி இந்த ராஜாவானவன் பேரி தாடனம் பண்ணி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்ணிட்டு இருக்கான். இருந்தவர் பொடிசை துகளாய் போவார்கள். அப்படியெல்லாம் இருந்தவர்கள் தெரியல தூளியோட தூளியாக மண்ணோட மண்ணாக ஆயிடுவான். மற்றொரு தூளியோடு சேர்ந்து அல்லது தனித்து காணப்படாதபடி அத்தந்த சூக்ஷமான தூளி அவர்கள் தூளியை காட்டி மோசமாயிடுவாராம். கணக்கே தெரியாது, தூளி வந்து தனியா இருந்தா கணக்கு தெரியாது, எல்லாம் சேர்ந்து இருந்தாதானே தெரியும். தூளிங்கிறது எங்க இருக்கு, இங்க கூட தான் இருக்கு, நல்ல தரையில கூட தான் தூளி இருக்கு, தெரிய மாட்டேங்கிறது, தெரிக்கலாம் தான் தெரியுது இவங்க இத்தனை இருக்கா அப்படின்னு. இன்னொரு தூளியோட சேர்ந்தா தான் தெரியுது, தவிர தனியா தெரியாது. அந்த அளவு மோசமாயிடுவான். தனி பற்றி காண்பிச்சவன் கடைசியில அவளோட சேர்ந்து இருக்கப்படி இவன யாருன்னே தெரியாதபடி பிச்சை எடுக்கிற நிலைக்கு அந்த அளவு மோசமாயி ஆதலில் ஆகையால் கேட்ட சிரம் இல்லை. இது ராவணன் மாதிரி தான். ராவணன் வந்து உத்திஷ்ட உத்திஷ்டங்கிற ராவணன் மந்தோதி எழுந்து எழுந்திருந்தான். ஏன்னா புயலில விழுந்துக்கிறான். அவன் எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான், நான் இந்திரனை ஜெயிச்சவன், நான் யமனை ஜெயிச்சவன், நான் குபேரனை ஜெயிச்சவன் அப்படின்னு, நான் இவர்களை எல்லாம் ஜெயித்தேன், அவர்களை எல்லாம் ஜெயிச்சேன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கான். யார் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, நான் வரமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், தேவர்களாலேயும் எனக்கு வதம் வராது, கந்தர்வர்களாலேயும் எனக்கு வதம் வராது, அசுரர்களாலேயும் எனக்கு வதம் வராது, நான் வரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வரபலம் என்ன புஜபலம் என்ன அகில ஜகததிக புஜபல வரபல அப்படிங்கிற புஜபலம் வரபலம் இது ரெண்டு பலம் இருக்கு. ஒரு பலம் இருந்தாலே பெருமை அதிகமாகும், இல்ல ரெண்டு பலம் இருக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. பத்து தலை இருக்கு, ஒரு தலை இருந்தாலே ஹெட் வெயிட் இருக்கும், பத்து தலை இருந்தா எவ்வளவு ஹெட் வெயிட் வரணும். அப்ப அகில ஜகதிக்க புஜபல வரபல தசக பண்ணல பண்ண தசக அப்படிங்கிற இப்ப பத்து தலையில அந்த ஹெட் வெயிட்டுங்கிற மொத்தம் அப்படி சேர்ந்து இருக்கும்போது என்ன யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. போராதுக்கு கும்பகர்ணன் இருக்கான், போராதுக்கு இந்திரஜித் இருக்கான், ஆச்சரியமான சைன்யம் இருக்கு,
இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பொதுகேர் துகளாய் அப்படிங்கிற மாதிரி தேர்ல இருந்து அவன் உடம்ப ஒரு அஷ்டப்பிரயோகம் பண்ணி தேர்ல இருந்து உடம்ப கீழே தள்ளினா உயிர் போயிடுத்து கீழே வந்து புழுதியில விழுந்துட்டான். புழுதியில புரண்டுது உடம்பு, ரெண்டு புரண்டு புரண்டு உடம்பு மொத்தம் புழுதி விழுந்துட்டான். யாராவது ஒருத்தர் பக்கத்துல வரணுமே, ராவண பேர் விழுந்துட்டானா ராட்சசர்கள் ஓடி போயிட்டான். எல்லாருக்கும் பயம், மொத்த பேருக்கும். அநாத பய மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு மகாராஜானா பராக் பராக் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்துருந்தா அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும், ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் தள்ளி நின்று வீட்டுக்கு பார்க்கறாங்க, தவிர கிட்ட யாரும் வரல. ராவணன் கிட்ட அந்த புழுதியில் விழுந்திருக்கும் போது அவன் கிட்ட முதல்ல வந்தது மந்தோலி தான். அவதான் இந்த விஷயத்த சொல்றான், இப்படி விழுந்து கிடக்கிறியே அப்படிங்கிறான். இப்படியா புழுதியில் விழுந்து கிடக்கிற, கடைசியில் உங்க கதி இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறான். ஆனாலப்பட்ட ராவணுக்கே இந்த கதி. ராவணன் மாத்திரம் என்ன, யாரா இருந்தா என்ன, சாதாரணமான ராஜாக்கள் எல்லாம் இருக்கட்டும். இந்திரன் எடுத்துட்டோம்னா தேவலோகத்து ராஜா இந்திரன், அவனே ஒரு சமயம் தாமரை தண்டல் உறிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு இருக்கு. அவனே ஒரு சமயம் ரொம்ப ஏதோ பாப்பம் வந்துச்சு, விருத்தராசுரன் கொள்ளு பாப்பம் வந்துச்சு, அதனால போய் இங்க இடம் இல்லாமல் அவனை எல்லாரும் பழிக்க ஆரம்பிச்ச, அதனால தாமரை பூவனுடைய தண்டுக்குள்ளவே உறிஞ்சிருந்தான். நான் இந்திரனை ஜெயிச்சவன் அப்படிங்கிறான் ராவணன், இந்த ஜீத்தை கொண்டு இந்திரனை ஜெயிச்சவன் அப்படிங்கிறான். ராவணனை ஜெயிச்சவன் அப்படிங்கிறான் கார்த்தவீரியன், கார்த்தவீரனை ஜெயிச்சவன் நான் அப்படிங்கிறார் பரசுராமர், அந்த பரசுராமனை ஜெயிச்சவன் பெருமாள். மொத்த கடைசியில் பெருமாள் கிட்டதான் வந்து முடியுது. நான் எல்லாரும் நான் ஜெயிச்சவன் அவன் ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர, கடைசியில் காலத்துல ஒரு கால விசேஷத்துல ஒண்ணும் இல்லையிலாரு. கார்த்தவீரியங்கிறவன் ஏகப்பட்ட கை வச்சுட்டு பகவான் கிட்ட நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் இருந்தான். ஆனா பரசுராமர் அவன் கை மொத்தத்தையும் வெட்டி அவனையும் கொண்டுட்டாரு, ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிட்டாரு. பரசுராமனையும் கடைசியில் ஒண்ணும் இல்லைன்னு பகவான். அதனால இது பார்த்தாலே தெரியுது, இந்த வரிசையை பார்த்தாலே யாருக்கும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரியும். ஏகப்பட்ட ராஜாக்களை பிடிச்சி சிறையில வச்சான் ஜராசந்தன் அப்படிங்கிறவர், நிறைய ராஜாக்கள். கிருஷ்ணன் வந்து பாண்டவர்கள் மூலமாக ஜராசந்தன், பீமசேனன் மூலமாக ஜராசந்தன் வதம் பண்ணான். ஒண்ணும் இல்லாத சின்ன சின்ன ராஜாக்கள், ஒன்றும் பெரிய ராஜாக்கள்லாம் கிடையாது. பெரிய ராஜானா கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனோட ஜராசந்தன் யுத்தம் பண்ண வரான் நிறைய வாட்டி. ஆனா பீமசேனனை கொண்டு ஜராசந்தன் வதம் பண்ண ஆனப்புறம் ஜராசந்தனுடைய அரண்மனைக்குள்ள உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஜெயில 10,000 ராஜாக்கள் இருக்கா, எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கும். போய் அந்த ஜெயில இருந்து அவள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவள் நீங்களாம் ஒரு ஒருத்தருக்கும் நீங்க எந்த ராஜ்யமோ அந்தந்த ராஜ்யத்துக்கு போங்க, அந்த ராஜ்யம் மொத்தத்தையும் அபகரிச்சுருந்தான். எல்லாம் சின்ன சின்ன ராஜ்யங்கள் தான், உன் காலத்துல ஒரு 4 ஊர் இருந்தா போறோம் ராஜ்யமா, அப்ப நீங்க போங்க, நீங்களாம் உங்க ராஜ்யத்துக்கு போங்க அப்படின்னா. இத்தனை நாளா ஜராசந்தன் சிறை பிடிச்சு வச்சப்போதான் அவன் சொல்றா எங்களுக்கு இப்பதான் புத்தி வந்தது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு 4 ஊர் வச்சுட்டு நாங்க தான் ராஜா நினைச்சோம், அவன் சிறை பிடிச்சு வச்சப்பதான் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன ஜெயில என்ன கேட்ட ஆகாரம் கூட கிடையாது, வருது வெயில்ல இத்தனை பேர் பிடிச்சு வச்சா இடம் எங்க இருக்கும் முதல்ல. இவா வந்து வெயில்ல வாடிந்து வேலைக்கு ஆகாரம் கிடையாது, வேலைக்கு தீர்த்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாங்க இத்தனை நாளா ஒரு 4 ஊரை கையில வச்சுருந்து நாங்க ஆட்டின ஆடின ஆட்டம் இருக்கும், எனக்கு இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி எத்தனை ஆட்டம் போட்டோம். எங்களுக்கு ஒரு புத்தி வந்தது, இங்க ஜெயில வந்தப்புறம் எங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால கிருஷ்ணன் கிட்ட சொன்னா எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஏதோ அன்றாட வேலையை நாங்க பாத்துக்கிறோம், ராஜ்யத்தை போனா மறுபடியும் வந்து எங்களுக்கு கர்வம் தான் வரும், திருப்பி யாராவது எடுத்துன்னு போவோம், இது ஸ்திரமே இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி எங்களை பிடிச்ச ஜெயில வச்சாரு ஜராசந்தன், அவராவது நல்லா ஸ்திரமா இருக்காங்க, அவரும் போய் சேர்ந்தார், அவருக்கே அந்த கதின்னா எங்களுக்கு எந்த கதி, அதனால இதுல எதுவுமே ஸ்திரம் இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா. வயம் புறா ஸ்ரீ மத நஷ்ட சக்ஷுஷாம், ஐஸ்வர்ய மதத்தினாலே கண்ணு கட்டு எங்களுக்கு நேர பார்க்கற மூலியம், எது எப்படி எப்படி எது ஸ்திரம் எது அஸ்திரம்னு பார்க்க தெரியல, ஏன்னா ஐஸ்வர்ய மதம் இருந்தோம் அப்படினாலும் பார்க்க தெரியாம இருந்தோம், இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதனால ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட சொன்னான். அப்பதான் கிருஷ்ணன் சொன்னார், இது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ அப்ப ராஜ்யத்துக்கு போங்க, இது தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை, தெரிஞ்சிருக்குன்னா கவலை இல்லை அப்படின்னு. அதனால பொடிசை துகளாய் போவார்கள், அந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க,
அதே மாதிரி நரகாசுரனுடைய சிறையில பிடிச்சி வச்ச ராஜாக்களும் ராஜகுமாரிகளும் நிறைய பேர் அவன் எப்படி இருந்திருப்பான். எந்த ஒண்ணு தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்களாகவே மாத்தி மாத்தி சண்டை போட்டு இவன் சிறையில அவன் இருந்தான் அவன் சிறையில இவன் இருந்தான் அப்படின்னா கதையெல்லாம் இருக்கு நிறைய. சமீப காலத்துல கூட ராஜாக்கள் கதையெல்லாம் இருக்கட்டான். இந்த காலத்துல இப்போ நம்மளுடைய காலத்துல இப்ப பார்த்தா கூட பெரிய பெரிய பணக்காரன் யார் சொல்லிக்கிறாளோ இல்ல பெரிய பெரிய ஸ்தானத்துல வந்திருந்தீங்க யார் சொல்லிக்கிறாளோ அவ எல்லாமே கூட கடைசியில ஜெயில தான் போறா. முக்காசுவே அதான் நடந்துருக்கு. இப்பவுமே அவளுக்கே எதுவுமே ஸ்திரமா இல்லை அப்படிங்கிறது நம்ம நேர பார்த்துட்டுதான் இருக்கோம். எல்லாரும் பொடிசை துகளாய் போவார்கள் அப்படின்னு தான் இருக்கும். அதனின் நோக்கன உடனே செய்ய வேண்டியது கடிசேர் துழாய்முடி கண்ணன் கடல்கள் நினைவி எம்பெருமானுடைய திருவடியை நினைச்சுக்கோங்க. ஸ்திரமானவன் எம்பெருமான் கடிசேர் துதாய் அப்படிங்கிற வாசனையோடு இருக்கக்கூடிய திருத்துழாயுடையவன் அப்படின்னு அர்த்தம். முடி திருமுடியில திருத்துழாயுடையவன் இது அவன் தான் ஈஸ்வரன்கிறத காமிக்க அச்சயமான திருமுடி அதுல திருத்துழாயோட இருந்தா போக்கியமான ஈஸ்வரன். திருத்துழாய்க்கு நல்ல வாசனை உண்டு அதனால ஈஸ்வரனா இருக்கான் அதிலும் போக்கியமான ஈஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு முதல்ல சொன்னேன் இல்லையா. போக்கியமான ஈஸ்வரன் என்ன அர்த்தம் கேட்டா நமக்கு மேல ஒருத்தர் ஈஸ்வரனா இருக்கான்னா நமக்கு பொறுக்காது. அவன் கீழே வேலை பண்றோம்னா வேலை பண்ண வேண்டியிருக்கே வேலை பண்றோமே தவிர நமக்கு அது போக்கியமா இருக்க. ஆனா பகவான் அப்படி இல்லை. பகவான் ஈஸ்வரங்க நினைச்சு பார்த்தா நமக்கு போக்கியமா இருக்கும். அதான் பிள்ளான் சாதிக்கிறார் நேரத்தை செய்ய போக்கிய பூதனாய் ஆசிரிய சுலபனாயிருந்த எம்பெருமானை நினையுங்கள் அப்படிங்கிற போக்கியமானவன் அப்படிங்கறது இந்த பதம் சொல்றதாம். கண்ணன் ஒரு பதம் இருக்கு. கண்ணன்னா சுலபன் கிருஷ்ணாவதாரம் பண்ணவன் பகவான் எங்கேயாவது மேல இருந்தா பரவாயில்ல நமக்காக அவதாரம் பண்ணி அதுவும் கிருஷ்ண அவதாரத்துல எல்லாருக்கும் சுலபனாக பகவான் தன்னை வெளிப்படுத்திட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட பகவான் போக்கியமான பகவான் இருக்கட்டும் அவன் அனுபவிக்க முடியுமான்னு நினைக்க வேண்டாம். அவன் சுலபமாக இருக்கக்கூடியவன் நம்மள சுலபமா அவன் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பதத்தை போட்டிருக்கான். ஆசிர சுலபனாயிருந்த எம்பெருமானை நினைவுகள் அப்படின்னு இந்த பாசத்துல சொல்றான். நினைப்பான் புகில் கடல் எக்கலின் நுண்மலலில் பலர் நினைத்தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் மனைப்பால் மருங்கர மாய்கள் அல்லால் மற்று கண்டிலம் பனைத்தாள் மதகளிரட்டவன் பாதம் பணிவினும். இதேதான் அஸ்திரம் அப்படிங்கறதான் சொல்ற. அதை வித்திரேக முக்கியம் சொல்ற. வித்திரேக்கன்னா திறமை. வித்திரேக்கன்னா ரெண்டு நெகட்டிவா போட்டு சொன்னா திருடமா அப்படி சொல்ற. எத்தனையோ ராஜாக்கள் இருக்கார். எத்தனையோ வருஷங்கள் இந்த லோகத்தை எல்லாம் ஆண்டவர்களாக இருப்பார்கள். அந்த ராஜாக்கள் எத்தனை பேர் நம்மளால கணக்கு பண்ண முடியாது. கடல்ல இருக்கிற மண் எத்தனை மண்ணு கணக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரி கணக்கு பண்ண முடியாதாடி பல ராஜாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர்களெல்லாம் தங்களுடைய கிரகத்திலே தங்களுடைய அரண்மனையிலே அதுல மொத்தமுமே ஒரு இடம் இல்லாமல் மொத்தமுமே நஷ்டமாகும்படி கடைசியில் அவர்கள் நசித்து போனார்கள் அப்படிங்கிறத தவிர வேற எதையுமே நாம பார்த்ததில்லை. ஸ்திரமாக இருந்தார்கள் பார்த்ததில்லை. கடைசியில் அவனும் போயிடுவான் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஆகையினாலே அந்த ஒரு நாள் குவலையா பீடத்தை சம்ஹாரம் செய்து கிருஷ்ணனுடைய திருப்பாதத்தை நீங்கள் அப்படின்னு அர்த்தம். மாந்தாதாச மகிபதிகி கிருதயுகால் அலங்கார பூதோ கதா சேதுரியேன மகோததோ விரச்சிதா ஆசோ தசஸ்யாந்தக அன்னேசாபி யுதிஷ்டிர பிரபுதய யாசாதிவம் பூபதே. பூமிக்காக ஒரு ராஜாவானவன் படாதுபாடு பட்டு பல பேரோட தேசத்தை எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருந்தபோது ஒரு மந்திரி அவனுக்கு எழுதின ஸ்லோகம் இது நாட்டை விட்டு விரட்டினான். அவன் அங்கே போய் ஸ்லோகம் எழுதினான். மாந்தாதாச மகிபதி கிருதயுகாலங்கார பூத. கிருதயுகத்துக்கே அலங்காரமா இருந்தவன் மாந்தாதான்னு ஒரு ராஜா. அவனும் ஆயுஷு ஒரு புருஷ ஆயுஷு தானே இருப்பான். அவனும் போயிட்டான். இல்ல யுதிஷ்டரன் முதலானவர்கள்லாம் கூட அவ காலமும் முடிஞ்சு போச்சு. அப்போ யார் ஸ்திரம் இங்க? யாரா இருந்தாலும் கடைசியில அவாலே போகணும் அப்படிங்கறதானே உண்டு. அன்னேஷாப்பு யுதிஷ்டர பிரபுதையா யாத்தாதிபம் எல்லாரும் தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் தான். அதனால நீ மாத்திரம் ஸ்திரமா இருப்பேன்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய இருக்கான்.
முன்சாசதி இல்ல உன்னோட கூட இந்த சொத்து வரப்போறதா நீ போகும்போது இதை விட்டுட்டு தானே போனோம் நீ ஒரு நாள் யாரா இருந்தாலும் சிறங்கிறது கிடையாது யாரா இருந்தாலும் விட்டுடணும் விட்டுட்டு நீயும் போயிடணும் கடைசியில் ஐஸ்வரத்தை பிடிச்சுட்டே போறாங்கிறது கிடையாது இதை விட்டுறணும் கடைசியில் அவனால ஸ்திரமா இருக்கான்னா அதுவும் கிடையாது அதைத்தான் சொல்றார் இணைத்தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் மனைப்பால் மருங்கர மாய்தல் அல்லால் மற்ற கண்டிடம் அவர்களும் கடைசியில ராஜ்யத்தையும் விட்டு அவர்களும் போனார்கள் தவிர வேற எதுவுமே நாம பார்த்ததில்லை அப்படின்னா இத்தனை வருஷம் ஐஸ்வர்ய போக்தாக்கள் ஆனவர்கள் எல்லாரும் சான்மயமாக நசித்து போவர் அத்தனை அல்லது சிரமா இருப்பர் ஒருவரையும் காண்பிலும் யாரையும் பார்க்கலையே இந்த ராஜாக்களும் சிரமா இருக்கிறதா அன்னால பார்க்கல சாதாரண நேரத்தில் ஆனானப்பட்ட யயாதி மாந்தாசா நகுஷன் இந்த லோகத்துக்கே ராஜாவா இருந்தவன் நகுஷன் கடைசியில கீழ் விழலாம் சாபத்தினாலே இப்படிதான் கதையெல்லாம் நம்ம கேட்கிறோமே தவிர அவர் இருந்த கடைசியில தன்னுடைய லோகத்தையும் கூட்டு போனாருங்கிறது கிடையாது தன்னுடைய அரண்மனையும் கூட்டு போனார் அப்படிங்கிறது கிடையாது நினைப்பான் புகில் நினைக்க இச்சு நம்ம நினைச்சு பார்க்கணும்னு ஆரம்பிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதாவது இது வரைக்கும் எத்தனை எத்தனை ராஜா ஆழ்வார் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டானா ராஜாக்கள் ஸ்திரமில்லை ஸ்திரமில்லைன்னு சொல்லி இருந்தார்க்கியோ ஸ்திரமா இருக்கோ யாராவது இருக்கலாம் பாக்குறா இருக்கோம் பார்த்தா யாரையுமே காணுமே அப்படிங்கிறதுதான் வித்திரேக்கம் யாராவது ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல யாரையுமே காணுமே கடலைக்கலின் நுண்மணலின் பல கடல் கடல் கரையில மணல் இருக்கோ இல்லையோ அந்த மணல் எத்தனை மணல் இருக்கோ அதை காட்டிலும் அதிகமான ராஜாக்கள் இருக்கா இருந்திருக்கா இப்பா முன்னாடி இருந்த ராஜாக்கள் இப்ப இருக்கிற ராஜாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கடல் மணல் இருக்கோ இல்லையோ மணல் துளிய காட்டிலும் நிறைய பேர் இருக்கா இத்தனை பேரை பார்த்தாச்சு இத்தனை பேர் கதை கேட்டாச்சு இணைத்தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் எத்தனையோ யுக யுகாந்தரமா இந்த லோகத்தை எல்லாம் அரசன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணவர்கள் முடிஞ்சு போனவர்கள் கடைசியில் அவர்கள் முடிந்து போனார்கள் அப்படின்னா மனைப்பால் மருங்கர மாய்தல் எல்லால் மற்ற கண்டிலம் மனைப்பால் மனைனா வீடு மனைப்பால் அப்படின்னா வீட்டுல மருங்கு அற ஒரு சின்ன இடம் கூட இல்லாமல் மாய்தல்கள் ஏதாவது ஒரு இடத்த அவர் எடுத்து போனார் அப்படிங்கிறது கிடையாது ஒரு இடமும் கிடையாது மாய்தல் எல்லாம் மற்ற கண்டிலம் இது போனார் அப்படிங்கிறத தவிர அதாவது என்ன கேட்டா ஜீவனம் யாருக்குமே அஸ்திரம் யாரா இருந்தாலும் ராஜாக்கள்லாம் நிறைய சேர்த்து வைக்கிறார் நிறைய பெரிய பெரிய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு அவளுக்கும் அந்த ஜீவனம் போகும்போது அவளும் மொத்தம் அவனுடையது இல்லையே உன்னுடைய இல்லைங்கிறதான ஆறுது ஊசி முனையும் வராதுன்னு சொல்றா இல்லையோ பாதத்தை ஊசி முனையும் வராதுதான் கடை வைக்கன்னு தமிழ் ஒரு பாட்டு ஊசி முனை கூட உன்னோட கூட வரப்போறது இல்லை அப்படின்னு அதனால ஒரு ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டுருந்தோம் அவன் விட்டுட்டு கடைசியில இவனும் போயிடும் ராஜாவா இருந்தா என்ன கடைசியில மரணம்னு வரும்போது ஏழையா போறவனும் சரி ராஜாவா போறவனும் சரி எல்லாரும் ஒன்றுதான் இவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் அவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போயாகணும் மனைப்பால் மருங்கிற மாய்தல் எல்லாம் மற்ற கண்டில வேற எதுவும் இல்லையே வேற எதுவும் நாங்க வேற எதையும் பார்க்கலையே ஆகையால் பனைத்தால் மத களிர் அட்டவன் மத களிரிடம் மதம் பிடிச்ச யானை குழையா அப்படிடம் பனைத்தாள் அப்படின்னா பனைமரம் போல கால் இருக்கான் அது நல்ல உசரமாக நல்லா பருத்து இருக்கு அப்படிப்பட்ட குழையா பீடத்தை அட்டவன் சம்ஹாரம் செய்தவன் ஆசிரித விரோதி நிரசன ஸ்வபாவன் அப்படிங்கிற ஆசிரியர்களுடைய விரோதியெல்லாம் ஒழிக்கக்கூடிய அந்த கோடையை படுத்த ஒழிச்சான் அவனுடைய பாதம் பணிவினோ அவனுடைய திருவடிகளை நீங்கள் பணியுங்கள் கோடையா பீட்டத்தை பகவான் ஒழிச்சது எதுக்காகன்னு கேட்டா ஆசிரித விரோதியம் கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கான் நிறைய பேர் மதுரையில கோகுலத்துல எல்லா இடத்துலயும் அதை அனுபவிக்க ஒத்தாதபடி பண்றான் இந்த கோயிலா பீடங்கிற ஆணையை வச்சு கிருஷ்ணன் ஊழிச்சுட்டா அவளுக்கு கிருஷ்ணன் அனுபவிக்க முடியாது இப்ப பகவான் பார்த்தான் அவர்கள் என்ன அனுபவிக்கும் போது இது நடுவில் வரதோ இல்லை இப்போ அது ஆசிரித விரோதி அதனால அது ஊழிச்சிடணும் அப்படின்னு ஆசிரித விரோதி நிரசன சுவாவன் அப்படின்னு சொன்னான் இது எதுக்காக சொன்னார் அப்படின்னா மற்ற போகங்களையெல்லாம் அனுபவிக்கும் போது விரோதிகள் வந்தா கடைசியில போகம் நின்று போயிடும் ஆனா பகவானை ஆசிரிச்சுட்டோம் வச்சுக்கோங்க அப்போ பகவத் அனுபவத்தில் விரோதி ஏதாவது வந்தால் என்ன பண்றதுன்னா அதை பகவான் பார்த்துக்கலாம் ஆசிரித விரோதிகளை ஊகிக்கக்கூடியவன் பகவான் அனுப்பினால நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கிற அதனால அப்படிதானே அப்படிப்பட்டவனை பார்த்து தானே ஆசிரியன் அனுபவிக்கும் போது விரோதியை ஊகிக்கக்கூடியவன் அதுதான் இது முக்கியமான விஷயம் இல்லை பார்த்தோம்
சுவாமி தேசிகன் சொல்றார், ஸ்ரீமன் நாராயணா சுவாமி அனுகுணமகுதா வீரதாமாங்கமௌலிஹி துர்தாந்தாராதிஹம்சா அத்புத நியத தனுஹு கல்பபாசோதி கல்பஹ விஸ்வாத்யம் ஜோதிருர்வீதர பனிஷயனோ வேதரூபஸ்வகேது நிர்பூஷாசேஷதோஷ பிரபுரதகசிதா சுஸ்திர ஐஸ்வர்யசாமா சீமா. பகவான் தான் சுஸ்திரமான ஐஸ்வர்யம், ஸ்திரமான ஐஸ்வர்யம், சுஸ்திரமான ஐஸ்வர்யம், சுஸ்திர ஐஸ்வர்ய சீமா, சுஸ்திரமான ஐஸ்வர்யத்தின் எல்லை நில பகவான் தான் அப்படின்னு சொல்லும் போது மூணாவது பாசுரத்திலே வீரதாமாங்கமௌலிஹி அப்படிங்கிற, அதாவது திருமுடியிலே திருச்சுழாயை தரித்துக் கொண்டவன், கடிசேர் முடார் கடிசேர் துடாய்முடி கண்ணன் அப்படின்னு சொன்னார். அந்த திருமுடியில ஒரு கிரீடம் இருக்கு, அதுல திருத்துழா இருக்கு. கிரீடம் இருக்குன்னா அவன் ராஜா, அவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு தெரியுது, அது நேரத்தை பார்த்தோம். அதுல திருத்துழா இருக்கு அப்படின்னா போக்கியமானவன் அப்படிங்கிறது தெரியும். அதனால போக்கியமாகவும் ஈஸ்வரனாயும் இருக்கக்கூடிய இது கஷ்டம் லோகத்துல. எப்பவுமே ஈஸ்வரனா இருந்தா போக்கியனா இருக்க மாட்டான், நமக்கு மேல ஒருத்தன் இருக்கா வச்சுக்கணும், போக்கியமா இருக்க மாட்டான். போக்கியனா இருக்கான்னா ஈஸ்வரனா இருக்க மாட்டான். அனு நமக்கு சுகிருத்தா இருப்பான், இல்ல நமக்கு கீழே இருக்கவனா பார்த்து அவரமான லெவன் அப்படின்னு சொல்லி மிஷின் இருப்போம். ரெண்டுமே இருக்காங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கடிசேர் துழாய் முடி அப்படின்னு போட்டேன். அப்படிப்பட்டனதான் நம்ம ஆச்சரிக்கணும். போக்கியனாயும் இருந்து ஈஸ்வரனாயும் யார் இருக்கானோ அவனை தான் ஆச்சரிக்கணும். அதுக்காக இதை சொன்னார். துர்தாந்தாராதிஹம்சா, அடுத்த பாசுரத்தில் துர்தாந்த அடக்க முடியாத சத்ருவை அடக்கினவன், யானையை கொன்னவன். குதிரையா போயிட்டவங்க யானைன்னா அடக்க முடியாத சத்ரு, யாராலையும் அடக்க முடியாது, மதம் பிடிச்சிருக்கான் அதுக்கு. அது மலை போல இருக்கான், அந்த யானையை பார்த்தா பெரிய மலை மாதிரி இருக்கு, கண்ணத்திலேருந்து ஜலம் கொட்டுறது மத ஜலம், மலையிலேருந்து அருவி எப்படி பெருகுமோ அந்த மாதிரி கண்ணத்துலேருந்து ரெண்டு பக்கம் மத ஜலம் கொட்டுறதாம். அந்த யானையை மதம் பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அந்த பாகனுங்கிறான். ஏன்னா கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணன் மேலே ஏவி ஓடுறதுக்காக. இப்போ மதம் பிடிச்ச யானையை யார் அடக்க முடியும்? துர்தாந்த அராதி அடக்க முடியாத சத்து, அதை பகவான் சொன்னான் அப்படின்னு. அதுதான் தாற்பயம் சொன்ன, அடக்க முடியாததை அடக்குவான் அப்படின்னா அவ அடக்க முடியாமல் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதையும் அடக்கிடுவான். நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா மதம் தான் இருக்கு மறுபடியும். அன்னைக்கு மதம் பிடிச்சிருக்கான் சரி, இங்கேயும் மதம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பகவான் உயிச்சிடுவான். ஆசிரித விரோதி, பகவானை ஆசிரிச்சா போதும், விரோதியா இருக்கக்கூடியதெல்லாம் உயிச்சிடுவான் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்டவனே ஈஸ்வரனாக நாம நம்பணும், அவன்தான் சுஸ்திரமான ஐஸ்வர்யம் நமக்கு. என்னட்டா சேந்திர தக்ஷக நியாயத்தினால இந்திரன் போய் தக்ஷகன் ஆசிரிச்சார்னா கடைசியில் இந்திரனுக்கும் சேர்த்து ஆபத்து வந்தது. அப்போ அப்படிப்பட்டவளை போய் ஆசிரிச்சு என்ன பிரயோஜனம்? யார் விரோதியை ஒழிக்கிறாளோ அவள் தான் ஆசிரிக்கணும். அதனால இந்த பாசுரத்துல அந்த விஷயம் சொல்ற. இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான குணங்கள் எல்லாம் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. அதாவது இந்த திருவாய்மொழியில ஐஸ்வர்யங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்ற. ஐஸ்வர்யத்தில் இருக்க தோஷம்னா ராஜ்யமே ஸ்திரமில்லாதது, அப்புறம் உனக்கு கூட இருக்கக்கூடிய பந்துக்கள் ஸ்திரமில்லாதவர்கள், அப்புறம் நீயே ஸ்திரமில்லை, அப்புறம் நீயே புழுதியோட புழுதியா போயிடுவ, இப்படிலாம் சொல்லிட்டு வர. பாசுரத்தை பார்த்தா அது முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா ஸ்லோகத்தை பார்க்கும்போது எம்பெருமான் தான் ஸ்திரமானவன்கிறதுக்கு பாசுரத்துல ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து வைக்கிறேன். எம்பெருமான் சுஸ்திரா ஐஸ்வர்ய சீமா அப்படிங்கிற அதை காமிக்கிறார். இதை வச்சு நம்ம மிச்ச பேருக்கு அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சீமன் நாராயணா அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, எம்பெருமான் சீமன் நாராயணனாக இருக்கக்கூடியவன், சுவாமி அனுகுணம் அக்குதகான ரெண்டாம் பாசம் சொன்னவன், சுவாமிங்கிறத காமிக்க முடியாத ஆச்சரியமான திருநாராயணபுரத்திலே திவ்ய மகுடத்தை உடையவன், வைரமுடியை உடையவன் அப்படின்னா. அதே மாதிரி துளசி அப்படின்னா எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது. கிரீடத்துல துளசி தரிக்கிறவன் எம்பெருமான் தான், வேற யாருக்கும் கிடையாது. துளசிக்கு இருக்கக்கூடிய மனம் மாதிரி வேற எந்த புஷ்பத்துக்கும் கிடையவும் கிடையாது என்ன ஆனாலும். அதனால அப்படி பரம போக்கியமாகவும் அந்த கிரீடத்துல துளசி தரிச்சுட்டு சுவாமியாகவும் இருக்கக்கூடியவன் இப்ப எம்பெருமான் கிட்ட வேற யாராவது தான் கிரீடத்தை கழிச்சிட்டு தான் வரான். ஆனா எம்பெருமான் வந்து ஆச்சரியமா கிரீடத்தோட சேவை சாதிக்கிறான். நிவேஸ்வரத்வம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கிரீட்ட மகுட சுடாவதம் கிரீட்டம் மகுடம் இருந்துச்சு பெருமான். அதனால
அது மாதிரி துர்தாந்தா ராதிகந்தா அப்படின்னு எம்பெருமானம் வந்து அடக்க முடியாத சத்ருவையும் அடக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவனை போய் நாம் ஆசிரிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட இருக்கிற குணங்களை எடுத்து சொல்லி நிர்தூத அசேஷ தோஷா, ஒரு தோஷமும் இல்லாதவன், மற்ற பேர்த்து இது கிடையாதுன்னு அர்த்தம். இவன் கிட்ட அந்த தோஷம் கிடையாது, அப்படிப்பட்டவன் சுஸ்திரமான ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த வாசனங்கள்ல சொல்ற. ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.